வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் 100 பயனாளிகளுக்கு 1,32,00,000 ரூபாய்க்கான கடனுதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள கட்டடம் மனைக்கு தனித்தனியாக பதிவு கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற சுற்றறிக்கை வாபஸ் பெறப்பட்டது. ஏற்கனவே அறிவித்திருந்த கூட்டு மதிப்பு நடைமுறைக்கு முரணாக இருப்பதாக கூறப்பட்டதை அடுத்து வாபஸ் பெறப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் சூறைக்காற்று எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக 5,000 மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளது. தங்கப்பத்திர திட்டம் டிசம்பர் 18 தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன நாளை முன்னிட்டு நாளை 5 ரூபாய் கட்டணத்தில் மெட்ரோ ரயில் பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் 4வது ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 19 டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரணைக்கு ஆஜராக ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதிய வகையில் T10 கிரிக்கெட் தொடரை நடத்த BCCI திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேளச்சேரியில் 6,000 ரூபாய் நிவாரணநிதி வழங்குவதை தொடங்கி வைக்க உள்ளார். நாடாளுமன்றம் வருகின்ற டிசம்பர் 18 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வெள்ள நிவாரண நிதிக்காக நடிகர் வடிவேலு அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் 6,00,000 ரூபாய் நிதி வழங்கினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் ஜனவரி 4 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை ரேஷன் கடைகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் வளைகுடா நாடுகள் உட்பட சுமார் 33 நாடுகளின் குடிமக்கள் ஈரான் நாட்டிற்குள் செல்ல விசா தேவையை நீக்குவதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது. வெள்ள நிவாரணம் உடனடியாக தேவை என்றும், வெள்ள நிவாரணம் 6,000 ரூபாய் ரொக்கமாக வழங்கலாம் எனவும், 6,000 ரூபாய் வெள்ள நிவாரணம் குறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. வெள்ள பாதிப்புகளை சரிசெய்ய பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கிட 12,659 கோடி நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய குழுவிடம் கோரிக்கை மனுவை அளித்தார். கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் அபராதமின்றி மின்கட்டணம் வருகின்ற 18 வரை செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. OMR சாலையில் இன்று செயல்படுத்தப்பட உள்ள போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. காசி தமிழ் சங்கம் நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் 216 பேருடன் வாரணாசி செல்லும் ரயிலை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் வாரணாசி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் பயன்பாட்டிற்காக 63 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊர்திகளை கொடியசைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி அவர்கள் தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் IPL அதிகாரிக்கு 15 சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 46,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 79.70 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.